என்கிட்ட பேசுறத விட உனக்கு என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்லி, அதே பொண்ணு தான் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அதாவது எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. உங்களால் பாஸ்ட்டை எதுவும் பண்ண முடியாது, ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதோ அது நடக்கும். ஃபியூச்சர் ட்விஸ்டானது, ஏன்னா என்ன வேணுமாலும் நடக்கலாம், எப்படி நடக்கும் தெரியாது. பி சிம்பிள், பி அன் எக்ஸாம்பிள். உன்னால் முடியலைன்னா உலகத்தில் எவனாலையும் முடியாது அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் இருக்கேன். ஒரு ஃபிக்ஸடான கோல் அப்படின்றது எதுக்கு தேவையோ அப்போ மட்டும் வச்சுக்கோங்க, எல்லா நேரங்களிலும் அது தேவையில்லை. என் பேர் ஆர்ஜே சியான். இது வரைக்கும் அப்படி தான் எல்லோரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வச்ச பேர் மறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் வச்ச பேர் ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ற பேர் ஒன்று, வெளியில் பார்க்குறவங்க கூப்பிட்ற பேர் ஒன்று, ஸ்டுடியோவில் கூப்பிட்றவங்க பேர் ஒன்று. அதனால் நிறைய பேர், ஆனால் ஒரே பேர் ஆர்ஜே சியான். இந்த ஆர்ஜே ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன், சங்கடப்பட்டேன், நான் அவ்வளோ சிரமங்கள் பட்டேன் அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ இன்றைய டேட்டில் ஆரம்பித்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனர், இல்லை வந்து பிஸ்னஸ் மேன், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானுடைய ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியுமே சொல்கிற விஷயம் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிற ட்ரெஸ், ஷூ, ஐஸ்கிரீம், இதுக்காக யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நம்ம வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படணும். இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். சரி, எப்படி ஆரம்பித்தது இந்த கேரியர் அப்படின்றத சொல்லணும்னா ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது, சொல்லலாம். பிறந்தது பாண்டிச்சேரியில், வளர்ந்தது பாண்டிச்சேரியில் தான். ஸோ படித்து முடித்தது கூட அங்கே தான் நிறையா. அதனால் சைல்டுஹுட் டேஸ்லாம் வந்து பாண்டிச்சேரியில் தான். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு யூஜி படிக்கணும் அப்படின்றதுக்காக கடலூருக்கு ட்ராவல் பண்ணுறேன். அதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு போகிற முதல் ட்ராவல், பஸ்ஸில் பாண்டிச்சேரி டு கடலூருக்கு போகிறோம். கடலூரில் யூஜி மைக்ரோபயாலஜி. அந்த கடலூர் செயின்ட் ஜோசப் காலேஜ் தான் வந்து எனக்கான விதை போட்ட இடம். ஸோ என்னென்னா, ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ரெசிஷன், என்னென்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல யூஜியில், யூஜிலலாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு பாருங்கள், பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியில் நிறுத்திட்டாங்க. நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நான் அந்த கேலரியில் உட்காந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கேருந்து வேகமாக ஒரு பால் வருது, அதை திருப்பி போட சொன்னாங்க. அவன் என்ன நம்மளை பார்த்து அடிக்கிறான், திருப்பி போட முடியாது சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கமல் வாய்ஸ் அங்கே ட்ரை பண்ணோம். அதுலேருந்து தான் ஆரம்பித்தது மிமிக்ரி அப்படின்னு ஒன்று. ஸோ நமக்கு நல்லா வரும் போல் அப்படின்னு சொல்லி காலேஜில் இருந்த நாளை விட வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஊராக சுற்றினது தான் அதிகம், வித் அட்டனன்ஸோட. ஸோ சைட் பை சைடில் என்டர்டெயின்மெண்ட், இந்த பக்கம் படிப்பு அப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படித்து முடித்ததுக்கப்புறம் பசங்களாம், பசங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லோரும் சொன்னது எம்எஸ்சியா சூப்பர், 40,000-50,000 சம்பளம் கிடைக்கும்ல அப்படின்னாங்க. ஓ, எம்எஸ்சி படித்தா 40,000-50,000 சம்பளம் கிடைக்கும் போல் அப்படின்னு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேலை கிடைக்கல. அப்புறம்தான் தெரிஞ்சது எதுவுமே கடந்து போகாது, நாம் தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேலை தேட ஆரம்பித்தோம். வேலை தேட ஆரம்பிக்கும்போது பெருசாக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஒரு பார்ட். இந்த படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த வேலை தேடுற பீரியடில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மற்றவங்க மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் சார் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், கஷ்டப்பட்டு தான் சார் இந்த தொழிலுக்கு வந்தேன் அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையில் நான் சொல்ல விஷயந்தான், எல்லாமே கஷ்டப்படாமல் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைச்சா அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. பட் இந்த இன்சல்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்சல்ட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை வந்து மோல்ட் பண்ணும், உங்களை வந்து பக்காவாக க்ரூம் பண்ணும். இப்படி பல இன்சல்ட்டுகளை வந்து நம்ம மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல், மூளைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் அதை மட்டும் வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக வந்துடுவீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, எல்லாரையும் நம்புங்க. எல்லாரையும் நம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து துரோகம் பழகிடும். இந்த ஊருக்குள்ளே வேலை இல்லாதவங்களாம் பண்ணுற வேலைன்னு ஒன்று இருக்குது, சரியா? அதுக்கு பேர் காதல். வேலை இல்லாத சமயத்தில் நானும் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு கேட்கும், நான் லவ் பண்ண பொண்ணு, என்கிட்ட பேசுகிறத விட உனக்கு என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்லி, அதே பொண்ணு தான் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அதாவது எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ அந்த சம்பவத்தை நினச்சி. ஒருவேளை அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் நான் எங்கள் ஊருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சர்க்கிளில் முடங்கி போயிருக்கலாம். சே, வேலை இல்லைன்னு சொல்லி லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு சைடில்,
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பேர் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தண்டசோறு. வீட்டில் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர். ஃபஸ்ட்டு அந்த பேர்லாம் தான் ஆரம்பிக்கும் உங்களுடைய புனை பெயரே. நீங்கள் அது வரைக்கும் வீட்டில் உங்களை எப்படி இருந்தாலும் கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலை அப்படின்னதுக்கப்புறம் உங்களுக்கான பேர் தண்டசோறு. அதுலேருந்து தான் உங்களுக்கான அந்த பெட் நேம் ஆரம்பிக்கும். அப்புறம் சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் மற்றவங்க வேலைக்கு போகிறவங்களாம் சாப்பிட்டு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். பட் எனக்கும் நடந்துச்சு, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இன்சல்ட் தானே அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஃப்ரெண்ட் சர்க்கிள் நமக்கு வச்சுருக்க பேர் என்னென்னா விஓ, வெட்டி ஆஃபீஸர். பாருங்கள், ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பேர் மாறும். மீடியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ வந்து எஃப்எம் ரேடியோலாம் பூம் ஆகுது ஊருக்குள்ளே. ஸோ நமக்கு தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. சரி, அப்படியே கிடைச்ச வேலைக்கு போனாலும் அது நம்ம படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இது எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சதுன்னா, இந்த மழை புயல் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விடுறானுங்க, ஆஃபீஸுக்கு லீவ் விடுறதில்ல. அப்போ தான் தெரிஞ்சது படிக்கிற படிப்புக்கும் செய்ய போகிற வேலைக்கும் செய்கிற வேலைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது தான் முடிவு பண்ணேன். சரி, நமக்கு நல்லா பேச வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு கவுண்டர் கொடுத்த பழக்கம், நக்கல் அடித்த பழக்கம் பசங்க கூட இருக்கிறப்போ. அதே மாதிரி காலேஜ் டேஸ்லேயும் அப்படி தான் இருந்தேன். சரி, நம்ம ஏன் எஃப்எம் ரேடியோ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த பைனியர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, இந்த ரேடியோவை இன்வென்ட் பண்ண மார்க்கோனி ஃப்ரெண்டெல்லாம் அப்போ தான் புதுசாக ரேடியோவில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, ரெசியூம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தப்போ ரேடியோலாம் தம்பி இது உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கிராக்காக இருக்குது அதில் வந்து தம்பி அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒரு வருஷம் வீணாகவே போச்சு. அப்புறம் இதுவும் நமக்கு கிடைக்காது போல் அப்படின்னும் போது பாண்டிச்சேரிக்கு ஒரு ரேடியோ ஃபஸ்ட் லான்ச் பண்ண வராங்க. நான் போகிறேன், இன்டர்வியூக்காக போகிறேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நமக்கு பேர் வெட்டி ஆஃபீஸர் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேங் பிரிஞ்சுட்டே இருப்பாங்க. பிகாஸ் எல்லோரும் செலவு பண்ணுறதுக்கு பைசா இருக்கும், நம்ம சும்மா இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்காது. காசு இருக்காது அப்படின்னும்போது காசு இல்லாதவர்களை மனிதன் மதிப்பதில்லை இல்லையா, அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் உண்டு. ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தனிமையாக உணர்த்தப்படுவீர்கள், தனியாளாக இருப்பீங்க. பட் உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் என்னவாக போகிறீங்கன்றதுலேருந்து கொஞ்சம் கூட மாற்றிக்கக்கூடாது. நான் மாற்றிக்கல. நான் அப்பவும் சொன்னது மீடியா 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 மீடியா, எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா அப்படின்னு. ஸோ இந்த பாண்டிச்சேரியில் ஒரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் அங்கே போகிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது இன்டர்ன்ஷிப் வேலை. அந்த இன்டர்ன்ஷிப் வேலை எப்படி கிடச்சிது அப்படின்னாங்கன்னா, ரொம்ப விரக்தியோடு தான் போனது. இதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் போன கோலம் அப்படி சாதாரணமாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு காலில் செருப்பு இல்லை அப்படி தான் போனேன். என்னை பார்த்த உடனே அவங்க கேட்டாங்க, இன்டர்வியூக்கா வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் கடைசியாக என்கிட்ட வந்தாங்க. ஸோ ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆக்சுவலி நீங்கள் அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஏன்னா என்கிட்ட கேட்டது வந்து, தம்பி இந்த தண்ணியில் கண்டம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆஸ்திரேலியா அப்படின்னேன். இதுதான் என்னை கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, நான் சொன்ன முதல் பதில். தம்பி தண்ணியில் கண்டனம் என்னன்னு கேட்டாங்க, நான் ஆஸ்திரேலியான்னு சொன்னேன். அவருக்கு அப்போ தான் வேற ஒரு டைமென்ஷனில், அவங்க சும்மா என்ன நக்கலடிக்கணும்னு கேட்டாங்களா இல்லை என்ன கிண்டல் பண்ணணும்னு கேட்டாங்களான்னு தெரியாது. அவங்க கேட்டாங்க, நான் இந்த பதில் சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு வேறு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சமையல் தெரியும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபிங்கர் ஃபிஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஃபிஷ்ஷுக்கு தான் ஃபிங்கரே கிடையாது, அது சும்மா பேர் மட்டும்தான் அப்படின்னு. வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனால் எனக்கு கிடைச்சது இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் தான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. பிஃபோர் தட் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆர்வ கோளாறுங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்களாம் எப்படி இருப்பானுங்க, ரெண்டு கையிலேயும் சாம்பார் வாளி எடுத்துகிட்டு வர மாதிரி நடந்து வருவாங்க, பார்த்துருங்களா? அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடச்சவொடனே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் இந்த கொம்பு வளர்ந்துருச்சு ஈகோ. நான் இல்லைனா ரேடியோ இல்லை, நான் இல்லைன்னா ஸ்டுடியோ இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இல்லைனாலும் ரேடியோ இருக்கும் அப்படின்னு. லைக் ரஜினி படம் இல்லைனா கமல் படம், கமல் படம் இல்லைனா அஜித் படம், அஜித் படம் இல்லைனா வடிவேல் கூட ஹீரோவாக நடிக்கிறாரு, இப்போ யோகி பாபு கூட நடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது தம்பி அப்படின்ட்டாங்க. ஓ மை காட் அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு பாடம். ஈகோவை மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, உங்களால் தான். நான் அப்படின்னு சொல்லாதீங்க, நாம்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு. கிஸ்ன்னு சொன்னால் லிப்ஸ் ஒட்டாது, முத்தம்னு சொல்லி பாருங்களேன், கேட்கவே ஃபீலாக இருக்குல்ல. அந்த மாதிரி நாம்னு சொல்லுங்கள், பயங்கர ஃபீல் ஆகும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்து வெளியில் வரேன். வெளியே வந்ததுக்கப்புறம்
ஒரு மிகப்பெரிய கேப், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த போதைக்கு அடிமையாயாச்சு. போதை இந்த சென்ஸ், சார் நீங்கள் ஆர்ஜே தானே, சார் நீங்கள் தானே, நீங்கள் தானே அந்த ஆர்ஜே, ஆமாம் எந்த ரேடியோவில் பேசுகிறீங்க அப்படின்வாங்க, எந்த ஷோ பேசுகிறீங்க அப்படின்னு. பட் அது அது தேவைப்பட்டது, நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த ஃபார்மேட்லேயே போகலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரபலமான எஃப்எம் குழுமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ எனக்கு கிடைச்சது. அந்த ஷோலேருந்து தான் என்னுடைய கெரியர் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தது. அப்போ நான் யோசிச்சுட்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியணும், ஸோ என்னுடைய மற்ற எந்த விஷயங்களும் தெரியக்கூடாது அப்படின்றத ரொம்ப க்ளீனாக இருந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர் அழகாக சொல்வார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமையின் என்று. அதாவது நீங்கள் ஒரு சபையில் தோன்றும்போது புகழோடு தோன்ற வேண்டும். புகழோடு தோன்ற வேண்டும்னா அம்பானி பையனாக தான் இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை அப்பியர் ஆக வரும்போது, ப்ரெசன்ஸ் கொடுக்க வரும்போது ஒரு ஃபேமோட வாங்க அப்படின்னு அதுக்காக உழைக்க ஆரம்பித்தேன். எப்படி அப்படின்னா வந்து, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணோம் அதெல்லாம் சேர்த்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிபெண்ட்டாக இருந்தீங்க வாழ்க்கையில் அப்படின்னா ரொம்ப சங்கடம் அது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயமே இல்லை. இன்டிபெண்ட்டாக இருங்க, அது அதுதான் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உதவும். அதனால் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நானே கற்றுக்கிட்டேன். நான் யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கலை. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் உதவி தேவைப்பட்டது, பட் எனக்கான தேவைகளை நான் தானே பூர்த்தி செய்யணும், எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட்ணும். ஸோ அதே மாதிரி என்னுடைய தேவைகளை நானே கற்றுக்கிட்டேன். அது என்னை இன்னும் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக மாற்றுச்சு. காம்படிட்டர் அப்படின்றவங்க எப்போதுமே நம்ம வளர்ச்சிக்கான நண்பன் அப்படின்னு தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் காம்படிட்டரை நம்ம வந்து கவனிக்காமல் கூட இருக்கலாம், பிகாஸ் நீங்கள் ஓடுற வேகத்துக்கு அவங்க உங்களால் ஈடு கொடுக்க முடியலாம், அவங்கள ஓரம் கட்டிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய கெரியருக்கு க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோம், சரி திருச்சியில் ஒரு பிரபலமான எஃப்எம்மில் வந்து ஒரு நல்ல ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, சரி டெலிவிஷன் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. எஸ், என்டிடிவி ஹிந்துவில் வந்து ஒரு ஆங்கராக, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ப்ரொடியூசராக போய் ஒர்க் பண்ணோம். அந்த அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ரேடியோவுக்கு ஒரு ட்ராவல். என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த டெலிவிஷன் அப்படின்றத தாண்டி நமக்கு நல்லா வர ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குதுன்னா அது ரேடியோ இல்லையா. ஸோ அந்த ரேடியோவுக்கே திரும்ப போகலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ரேடியோ சிட்டிக்கு வரேன். ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் ஜேர்னி ரேடியோவில். அதில் ஒரு 3 நேஷ்னல் அவார்ட்ஸ், இந்தியன் ரேடியோ ஃபோரம் அவார்டுன்னு சொல்லுவாங்க, இன்ஹவுஸ் தமிழ் ப்ரோமோ ப்ரொடக்ஷன் சொல்லி தொடர்ந்து 3 வருஷம் ஹேட்ரிக் வாங்கணும். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, 3வது வருஷம் வின்னரும் நான் தான், ரன்னரும் நான் தான். ஸோ லாஸ்ட் டைமில் வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீ நியூ இயர்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட்டுக்கு கோல்டன் மைக்ஸ் அவார்டு, இந்த மாதிரி பல அக்கலேட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட, நம்ம கூட ட்ராவல் பண்ணாலும் கூட, அதெல்லாம் ரெசியூமுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் உங்களை எப்படி என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்த்து மோல்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவேன். அப்சர்வேஷன் தான் பெஸ்ட்டு திங். நீங்களும் அதேமாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசவே கூடாதோ அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள், லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேடியோ சிட்டி வந்தாச்சு, 12 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸடான கோல் அப்படின்றது எதுக்கு தேவையோ அப்போ மட்டும் வச்சுக்கோங்க, எல்லா நேரங்களிலும் அது தேவையில்லை. நான் ஸ்கூல் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது டிரைவரை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரையும் அடிக்கிறாங்க, ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கொஞ்சம் லாண்ட் ஆர்டர் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சிஎம் ஆகணும்னே ஆசைப்பட்டேன். என்னையா நம்ம லைனில் நின்று இருக்கோம், அவங்க பாட்டு வந்து சாமியை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிஎம் ஆகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது அப்படியே மாறிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப சிரிப்பு வரும், இப்படிலாம் ஆசைப்பட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்பவும் இருந்தது மீடியா மட்டும்தான். அப்போ தான் தெரிஞ்சது நமக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் நினைக்கலாம், சார் சில பேரை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் வருது சார், அவங்களே ஆகிட்டாங்க நம்ம ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுது சார் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் பாஸ்ட்டை எதுவும் பண்ண முடியாது. ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதோ அது நடக்கும், ஃப்யூச்சர் ட்விஸ்டானது. ஏன்னா என்ன வேணுமாலும் நடக்கலாம், எப்படி நடக்கும் தெரியாது. அவர் டாக்டர் ஆகிட்டார் சார், அவரே டாக்டர் ஆகிட்டார், நான் டாக்டர் ஆக மாட்டேனானு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி டாக்டர் ஆக முடியும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்மளால் எது முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன், பிளானிங், ப்ரெசன்டேஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது எந்த விஷயமாக வேணா இருக்கலாம். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படித்து முடித்ததுக்கப்புறம் ஏன்ப்பா இந்த வேலைக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு பல பேர் பல கேள்வி கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பத்திரிகைக்கு என் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், அதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
அதே மாதிரி கைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் வாழ்க்கையில். மென்டார்னு ஒரு ஆள் எப்போதுமே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சொல்லுங்கள், என்ன நல்லது பண்ணாலும் சொல்லுங்கள், என்ன அவார்டு வாங்கினாலும் சொல்லுங்கள், என்ன ரிவார்டு வாங்கினாலும் சொல்லுங்கள், இல்லை வெளியில் இருக்கிட்ட அதை அடி வாங்கினா கூட சொல்லுங்கள். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு சின்ன கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் ஆல் பர்பஸ். மைதா மாவு மாதிரி நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு மென்டாரை லைஃப்பில் எப்போதுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி குட். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் லேட் ரியலைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்கிப் ஆகி போயிருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு முன்னாடி ஓடிருப்பாங்க. உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் கோலை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. 1000 பேர் 1000 ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க, 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க, பட் எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் வாழ்க்கையில், பி சிம்பிள் பி அன் எக்ஸாம்பிள். ஒன்னால் முடியலைன்னா உலகத்தில் எவனாலையும் முடியாது அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் இருக்கேன், அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்குறவங்களுக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வழக்கமாக இன்பாக்ஸில் கேட்பாங்க, சார் நானும் ஆர்ஜே வாகனம் சார், சின்ன வயசுலேருந்தே நான் ரேடியோ கேட்டு வந்தேன் சார். தம்பி, ரேடியோ வந்தே ஒரு 10 வருஷம் தான் ஆகுது, ஸோ அதனால் உன்னை ஃபஸ்ட்டு க்ரூம் பண்ணிக்கோ. ரேடியோவுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கோ அது சில விஷயங்கள்லாம் இன்பில்ட், கற்றுக் கொடுத்தலாம் வராது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும், உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை டக்குன்னு கேட்சப் பண்ணுங்கள், அதில் ட்ராவல் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களை தேடி வரும். அவ்வளோதான். மற்றபடி லைஃப்பில் எல்லா விதமான சஃபரிங்ஸும் இருக்கும். நானும் செருப்பு போடாமல் இருந்திருக்கேன், பர்த்டே ட்ரெஸ் கிடைக்காமல் இருந்திருக்கேன், பிராண்டட் ஷர்ட் போடாமல் இருந்திருக்கேன். இன்றைக்கி போடுறதெல்லாம் பிராண்டட் தான், நினச்சா கேக் சாப்பிட்றோம், நினச்சா பிடிச்சதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கு அந்த ட்ராவல் பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் கஷ்டம். அப்போ பட்ட இன்சல்ட்லாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களுக்குலாம் நான் செலிப்ரிட்டி. நீங்களாம் போட்டால் சிக்னேச்சர், நான் போட்டால் ஆட்டோகிராஃப். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் தீதும் நன்றும் பிறர் தர வரா. உனக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, எஸ் ஆர் நோ, எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே சியாங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.